சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 170 டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா, அது பற்றியான சூப்பரான தகவல்கள் இப்போ வந்து வெளியே இருக்கு. அதை ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பேச போகிறோம். நீங்களும் கடைசி வர பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 170 இப்போ டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறிடுச்சு. எங்கே போனாலும் அதுதான். அதுக்கு காரணம் ஃபகத் ஃபாசில் அமிதாப் பச்சன்லாம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட சேர்ந்து கை கோர்த்ததுன்னு சொல்லலாம். அப்படி சூப்பரான ஒரு காஸ்டிங் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய அந்த டைட்டில் என்னவா இருக்கும், வேட்டையன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அது இது நிறைய நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பல அப்டேட்ஸ் இன்னுமே சரி காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஷூட்டிங் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேரளா திருவனந்தபுரம்ல அங்கே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து மோஷன் போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி டைட்டிலோட சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணுறதா அடுத்து வந்து லைகா ப்ரொடக்ஷன் இந்த படத்திற்கான அப்டேட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இது வந்து இன்னும் சில நாட்களில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தலைவர் 170 மோஷன் போஸ்டர் இந்த சொன்னோம்ல அந்த ஒரு டைட்டில் டீசர் மாதிரியான விஷயத்துக்கு வந்து சூப்பரான பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. அனிருத் அவர்கள் அதற்கான பிஜிஎம் வந்து ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலே. உங்களுக்கு தெரியும் நம்ம ஜெயிலர் திரைப்படத்திற்கு வந்து 3-4 டைட்டில் டீசர் மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அந்த கோட் ஷூட்டில் அதில் மியூசிக் பின்னி படம் எடுத்துருப்பார் அனிருத். அதுதான் படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ஹைப்பாக ஆரம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த படத்திற்கும் ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காராமா. இந்த மாதிரியான ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ் அந்த டைட்டில் டீசர்ஸ் அதற்காகவே. ஸோ அனிருத் அவர்கள் ரஜினி சார்னாலே வந்து ரஜினி சாரை வந்து அந்தளவுக்கு வந்து பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து அவருக்காக உயிரையே கொடுப்பன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அனிருத். ஸோ அந்த உயிரை கொடுத்து பல விஷயங்களை அனிருத் அவர்கள் பண்ணிட்டு இருக்காராமா. ஸோ இந்த படத்திற்கான ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. அவரோட வந்து மஞ்சு வாரியர் இந்த சீன்ஸில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அவங்களும் ரஜினி சார் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து கேரளாவில் வந்து படமாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்திற்கான டைட்டில் டீசரை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க முக்கியமானதாக சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பிறந்தநாள் வருதுல, அதுக்கு வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வச்சுருக்காங்க. அந்த அப்டேட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஐ மீன் வந்து இப்போ கொடுக்குற சின்ன சின்ன டீசர்ஸ் வந்து தலைவருடைய பிறந்த நாளைக்கு ரிலீஸ் ஆகிற டீசரை விட பெருசாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ஹையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன அப்டேட்டை இப்போ கொடுத்துட்ருக்காங்களாமா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுடைய கருத்தை